அக்கிரமக்காரர்கள் யார்? உணவில் விஷத்தை வைத்து வழங்கக்கூடியவர்கள். ஒருவர் குடியிருக்கும் வீட்டில் நெருப்பு வைத்தவர். கொடூரமான ஆயுதங்களால் தாக்கி ஒருவரை கொல்லுதல். ஒருவருடைய செல்வத்தை கொள்ளை அடிக்கின்றவர்கள். மற்றவர்களின் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடியவர்கள். மற்றவர்களின் மனைவியை கடத்தி செல்லக்கூடியவர்கள். இச்செயல்கள் யாவும் மகாபாவங்கள் ஆகின்றன. திருதராஷ்டிரனுடைய மக்கள் மேற்கூறிய பாவங்கள் இழைத்தவர்கள். இவர்களை கொல்வதால் பாவங்கள் ஏதும் கிடையாது. அத்தகைய அக்கிரமக்காரர்கள் பண்டிதனாக இருந்தாலும் அவனை கொல்லுதல் முறையாகும். அர்ஜுனன் சாதுவான குணம் கொண்டிருப்பதினால் தவறு இழைத்து தனது சகோதரனின் மீது பரிவோடு நடந்து கொள்ள முயற்சிக்கின்றான். சாதுவான குணத்தோடு தவறு என்று தெரிந்தும் அமைதி காப்பது என்பது சத்திரியனுக்கு அழகானது அல்ல. ஆட்சி பொறுப்பில் அமர்ந்திருக்கும் அரசன் இரக்கம் உடையவனாக இருக்க வேண்டியதுதான். ஆனால் கோழையாக இருக்கக்கூடாது. முக்கியமான பொறுப்புகளில் இருக்கக்கூடிய மனிதர்கள் சில முக்கியமான காரணங்களுக்காக அவரவர்களின் உறவினர்களை கொல்வதைக் காட்டிலும் தங்களிடம் இருக்கக்கூடிய நற்குணத்தை அடிப்படையாக கொண்டு அவர்களை மன்னித்தல் சிறந்தது என்று எண்ணினான் அர்ஜுனன். நிலையான இந்த உலகத்தில் நிலையற்ற உடலை கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நிலையில்லாத அற்ப சுகங்களை அனுபவிப்பதற்காக உறவினர்களை கொல்வது அவர்களின் வாழ்க்கைக்கு அவர்களே ஆபத்தை தேடிக் கொள்வார்கள் என்பதாக அர்ஜுனன் எண்ணுகின்றான். ஜனார்த்தனரே, பேராசை என்னும் எண்ணத்தால் உடனிருப்பவர்கள் யார் என்று தெரியாமல் அவர்களை பகைத்துக் கொண்டும் நண்பர்களிடத்தில் தேவையற்ற கலகத்தை ஏற்படுத்தி தன் குலத்தை அழிப்பதற்கு தானே காரணமாக இருப்பது என்பது எந்த ஒரு பாவமும் இல்லை என்று எண்ணக்கூடிய அக்கிரமக்காரர்களை எது குற்றம் எது நன்மை என பிரித்து உணரும் தன்மை கொண்ட நான் ஏன் அவர்களை கொல்ல வேண்டும்? அத்தகைய செயலில் நான் ஏன் ஈடுபட வேண்டும்? விவேகம் எப்பொழுது அழியும்? துரியோதனன் செய்வது என்பது முறையற்ற செயலாகும். பேராசை எண்ணம் கொண்டவர்களுக்கு விவேகம் என்று முத்து தோன்றுவதே இல்லை. ஒருவேளை அவர்களிடத்தில் அது இருந்தாலும் அது அழிய துவங்கிவிடுகின்றது. அதனால் அவர்கள் குல நாசத்தினால் ஏற்படும் தீய விளைவுகள் என்ன என்பதை எந்த நிலையிலும் அவர்கள் எண்ணி பார்ப்பதில்லை. இரு படைகளிலும் இருக்கக்கூடிய உறவினர்கள் ஒருவருக்கு ஒருவர் விரோதம் காட்டி ஒருவர் மற்றவரை கொல்வது எவ்வளவு கொடூரமான பாவம் என்பதை அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். ஆனால் இவ்விடத்தில் நாம் பேராசை கொள்ளவில்லை. பேராசை என்ற எண்ணமற்ற நிலையில் இருப்பதினால் விவேகத்தினை இழக்காமல் நிதானத்துடன் இருக்கின்றோம். பாவத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்பதை நன்றாக நமக்கு புரியும். ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் எதுவென்று சிந்தித்து பார்த்து நாம் ஏன் இந்த போரில் இருந்து விலகி செல்லக்கூடாது என்று அர்ஜுனன் சிந்தித்துக் கொண்டிருந்தார். தம்முடன் இருக்கக்கூடிய உறவினர்களை கொல்வது என்பது புண்ணியத்திற்கு பதிலாக பாவத்தையும் கெடுதலையும் தான் ஏற்படுத்தும் என்பதை எண்ணி அர்ஜுனன் போர் புரிவது இல்லை என்ற முடிவிற்கு வந்து தன்னுடைய எண்ணத்தையும் வெளிப்படுத்தினார். குல நாசத்தினால் ஏற்படும் விளைவுகள் என்பது இரு அணிகளுக்கும் சமமாகத்தான் இருக்கும். மேலும் குல நாசத்தினால் என்னென்ன குற்றங்கள் ஏற்படும் என்பதையும் அர்ஜுனன் கூற தொடங்குகின்றார். ஒரு குலம் அழிவதனால் அந்த குலம் நீண்ட நெடுங்காலங்களாக பின்பற்றி வந்த குல தர்மங்கள் அழிந்துவிடுகின்றன. தர்மம் அழிந்த பிறகு குலம் முழுவதும் தர்மத்தின் பாதையை விடுத்து அதர்மத்தின் பாதையை நோக்கி செல்ல துவங்கும். குல நாசம் அடைவதனால் என்றென்றும் உள்ள குல தர்மங்களும் அழிகின்றன. தர்மம் அழிவதனால் குலம் முழுவதிலும் தர்மம் சார்ந்த எண்ணங்கள் குறைந்து அதர்மம் வளர துவங்குகின்றது. குலம் நாசம் அடைவதனால் குல தர்மம் எவ்விதம் அழியும்? ஒரு குலத்தில் உள்ள பெரியோர்கள் நீண்ட நெடுங்காலங்களாக பின்பற்றி வரக்கூடிய சிறந்த கட்டுப்பாடுகளையும் நல்ல நடத்தைகளையும் அறிந்திருப்பார்கள். அதனால் அவர்களின் மூலம் அந்த குலத்தில் உள்ள ஆண்கள் பெண்களிடம் அதர்மம் என்பது நுழையக்கூட முடியாது. அந்த மங்களகரமான கட்டுப்பாடுகள்தான் குல தர்மம் என்று அழைக்கப்படுகின்றது.
ஒரு குலத்தின் மங்களகரமான கட்டுப்பாடுகளை அறிந்து பெரியோர்களை அழைப்பதன் மூலம் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு தர்ம வழிகளை எடுத்துரைக்க பெரியோர்கள் இல்லாததனால் சிறுவர்களிடத்திலும் ஆடவர்கள் மற்றும் பெண்களிடத்திலும் தர்மம் குறைந்து அதர்மம் நுழைய துவங்குகின்றது. தர்மம் அழிவதனால் எவ்விதம் குலம் முழுவதும் அதர்மம் பரவி அழிய துவங்கும். மனிதன் பிறப்பெடுத்து முதல் தர்மத்தின் பாதையை பின்பற்றி நடப்பதற்கும் அதர்மத்தின் பாதையை விடுத்து செல்வதற்கும் ஐந்து முக்கிய காரணிகள் இருக்கின்றன. ஒன்று, இறைவனிடத்தில் உள்ள அச்சம். இரண்டு, சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள கட்டளைகள். மூன்று, குலம் அழிந்து விடுமோ என்ற அச்சம். நான்கு, அரசின் சட்டங்கள். ஐந்து, உடலுக்கும் பொருளுக்கும் ஏற்படும் அழிவுகள். மேலே குறிப்பிடப்பட்டுள்ள ஐந்து காரணிகள் யாவும் உண்மை என்றாலும் அவை பின்பற்றுவோரின் நம்பிக்கைகளை சார்ந்ததாகும். அரசாங்க சட்டம் என்பது தன் குடிமக்களுக்கு மிகுந்த பாதுகாப்பாக அமைந்து அவர்களை வழிநடத்தும். பொதுவாக அதிகாரம் கையில் கொண்ட மனிதர்கள் தர்மத்தை எப்பொழுதும் பின்பற்றுவதில்லை. உடலுக்கும் பொருளுக்கும் உள்ள அழிவினால் ஏற்படக்கூடிய பயம் என்பது ஒவ்வொருவரிடமும் இருக்கின்றது. குலத்தின் கட்டுப்பாடு என்பது குலம் அனைத்திற்கும் பாதுகாப்பாக அமையக்கூடியதாகும். எந்தவொரு சமூகத்திலேயோ குலத்திலேயோ நீண்ட நெடுநாட்களாக சுபிக்ஷத்தையும் சிறப்பையும் அள்ளி கொடுக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் குறைந்து வருகின்றதோ அந்த சமுதாயமும் அந்த குலமும் கடிவாளம் இல்லாத குதிரையைப் போல தன்னுடைய விருப்பத்திற்கேற்ப சுற்ற துவங்கும். குல தர்மம் அழியும் பொழுது குலத்தில் உள்ள ஆண்கள் மற்றும் பெண்கள் குல மரியாதைக்கும் சமுதாய மரியாதைக்கும் கட்டுப்படாமல் தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற்போல செயல்பட துவங்குவார்கள். அவர்களுடைய அந்த சுதந்திரமான செயல்பாடுகளில் தர்மம் சார்ந்த எண்ணங்கள் குறைந்து அதர்மம் சார்ந்த எண்ணங்கள் அதிகமாக காணப்படும். இதனால் பாவம் சார்ந்த எண்ணங்கள் அந்த குலத்தில் பரவ துவங்கும். பாவம் சார்ந்த எண்ணங்கள் குலம் முழுவதும் பரவிவிட்டால் அந்த சமுதாயத்தில் அல்லது குலத்தில் உள்ள ஆண்கள் மற்றும் பெண்களின் கருத்துக்களுக்கு எந்த ஒரு மதிப்புகளும் இருக்காது. தர்ம வழியை ஆராய்வதற்கான முயற்சிகள் கூட அவர்களிடத்தில் காணப்படாது. ஒருவேளை யாராவது குல தர்மத்தை எடுத்து கூறினாலும் அவர்களை நிந்தனை செய்வார்கள். இப்படிப்பட்ட நிலையில் சமுதாய தர்மத்தை காப்பாற்றுவதற்கு காரணமாக இருப்பது என்பது பெண்ணின் தர்மம்தான். ஒருவேளை பெண்ணின் தர்மம் இழக்க ஆரம்பித்தால் அந்த சமுதாயம் விரைவில் அழிய துவங்கும். குழந்தைகள், பெண்கள் இருசாராரும் குடும்பத்தின் வயது மூத்த பெரியோர்களால் பாதுகாக்கப்பட வேண்டும். வயது மூத்த பெரியோர்கள் குடும்ப பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் அவரவர்களின் குல தர்மத்தையும் அறம் சார்ந்த செயல்களையும் எடுத்துரைத்து வளர்க்க வேண்டும். பெண்களிடத்தில் குல தர்மமும் தர்மம் சார்ந்த எண்ணங்களையும் வளர்ப்பதோடு மட்டுமின்றி அவர்களை அதில் பங்கு பெற செய்தலும் அவசியமாகும். பெண்களுடைய கற்பும் பக்தியும் பாதுகாக்கப்பட்டால் மட்டுமே நல்ல அறிவுள்ள சான்றோர் குலத்தை தோற்றுவிக்க முடியும். நல்ல சிந்தனைகள் இல்லாத குழந்தைகளினால் ஜனத்தொகை அதிகப்படும். பெரியோர்களுடைய ஆலோசனையும் வழிநடத்தலும் இல்லாத சூழலில் வளரக்கூடிய குழந்தைகளினால் குடும்பத்தையும் குலத்தையும் நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய நிலை உருவாகும். ஏனெனில் குணமற்ற குழந்தைகள் வளர்ந்து குல தர்மத்தை பின்பற்றாமல் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பிண்டம், சிரார்த்தம், தர்ப்பணம் போன்ற கர்ம காரியங்களை பின்பற்றுவதில்லை. சுபிக்ஷத்தை அளிக்கக்கூடிய செயல்களில் அவரவர்களின் குல நியமங்களுக்கு ஏற்ப குடும்பத்தின் முன்னோர்களுக்கு உணவும் நீரும் அளிப்பது என்பது அவசியமான ஒன்றாகும். இந்த சடங்கினை செய்வதன் மூலம் முன்னோர்கள் செய்த தீய செயல்களின் விளைவுகள் துயரப்பட்டு இருந்தாலும் பேய் முதலான நிலைகளில் இருந்து துன்பத்தை அடைந்திருந்தாலும் இந்த செயலின் காரணமாக துன்ப நிலையிலிருந்து விடுபட்டு நற்கதியை அடைவார்கள். ஒவ்வொரு குலத்தை சார்ந்தவர்கள் அவரவர்களின் முன்னோர்களுக்கு உதவுதல் என்பது குல பண்பாடு ஆகும். பக்தி மார்க்க வழிகளில் செல்லாதவர்கள் இதுபோன்ற கடமைகளை செய்வது என்பது இன்றியமையாத ஒன்றாகும். இறைத்தொண்டை மனதளவில் முழுமையாக நிறைவேற்றினால் மட்டுமே பல்லாயிரக்கணக்கான முன்னோர்களை நரகத்தின் வாசலில் இருந்து சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்ல முடியும். குலம் நாசம் செய்பவர்களால் தொன்று தொட்டு வருகின்ற குல தர்மங்களும் குடும்ப அறங்களும்
குடும்ப உறுப்பினர்களால் செய்யப்படுகின்ற நல்ல செயல்கள் யாவும் அழிகின்றன. குலம் நாசம் அடையும் பொழுது குல தர்மமும் நல்ல செயல்கள் யாவும் எவ்விதம் அழிகின்றன? மனித சமுதாயத்தில் குடும்ப நல செயல்களுடன் இணைந்ததுதான் அறச்செயல்கள். ஒரு குலத்தில் உள்ள மூத்த உறுப்பினர் மூலம் அடுத்தடுத்த தலைமுறைக்கு நற்செய்திகள் யாவும் கொண்டு செல்லப்படுகின்றன. ஒரு குலத்தில் உள்ள மூத்த தலைவர்கள் என அனைவரும் மறைந்த பிறகு அந்த குலத்தில் தோன்றிய வாரிசுகளிடத்தில் குலத்தை பற்றிய பெருமையும் மேன்மையும் தோன்றுவதில்லை. இதனால் அவர்கள் பண்பாட்டினை உடைத்தெறிந்து செயல்படும் பொறுப்பற்றவர்களாக மாறுகின்றார்கள். இவர்கள் தன்னுடைய ஆதாயத்திற்காக சமூகத்தில் குழப்பத்தை உண்டாக்கவும் மக்களின் வாழ்வியல் லட்சியமான விஷ்ணுவை அடைய இயலாத வகையில் பல செயல்களை செய்ய துவங்குகிறார்கள். இதுபோன்ற சுயநலமானவர்களின் ஆலோசனைகளும் அறிவுரைகளையும் பின்பற்றும் மக்களும் சுயநல சிந்தனைகளுடன் செயல்பட துவங்குகிறார்கள். இவர்களில் சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள் என்பது அற்பமானவர்களே. ஜனார்த்தனா, குல தர்மமும் பண்பாடும் அழிந்துவிட்ட பின்பே மனிதர்கள் அளவற்ற காலம் வரை நரகத்தில் வாசம் செய்வார்கள் என்பதை நான் குருசீட பரம்பரை வழியாக கேள்விப்பட்டு இருக்கின்றேன். குல தர்மம், குல பண்பாடு அறியாது அதர்ம வழியில் சென்ற மனிதர்கள் செய்த பாவங்களின் பயனாக நீண்ட நெடுகாலங்களாக நரகலோகமான யமலோகத்தில் கும்பிபாகம், ரௌரவம் ஆகிய கொடூரமான நரகங்களில் விழுந்து பலவிதமான துன்பத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கும். இதை நம்முடைய முன்னோர்கள் வாயிலாக நான் அறிந்திருக்கின்றேன். ஆகவே ஒருபோதும் குலம் நாசம் அழிவதற்குரிய செயலை செய்ய மாட்டேன் என்று கூறினார். இவ்விதமாக அர்ஜுனன் தன்னுடைய உறவினர்களுடன் போர் செய்வதனால் ஏற்படும் தீமையான பலன்களை எடுத்து உரைத்துவிட்டு யுத்த முயற்சி என்ற தன்னுடைய செயலை பற்றிய வருத்தத்தையும் வெளிப்படுத்துகின்றார். உண்மையான அறிவு என்பது யாது? இவ்விடத்தில் அர்ஜுனன் தனது சுயமான எண்ணத்தினையும் முடிவினையும் சுய அனுபவத்தில் இல்லாது முன்னோர்களிடத்திலிருந்து கேட்டவற்றை கொண்டு கூறுகின்றார். இதுவே உண்மையான அறிவை பெறுவதற்கு உண்டான வழியாகும். ஏனெனில் உண்மை அறிவு என்பது ஏற்கனவே நிலை பெற்ற ஒருவரின் உதவி இல்லாமல் அதன் உண்மை நிலையை ஒருவரால் முழுவதுமாக அடைய முடியாது. ஐயகோ, என்ன செய்வது? நாம் செய்வது பாவம் என்று அறிந்திருந்தாலும், நாம் முழுக்க அறிவு பெற்றிருந்தாலும் இப்பொழுது பாவம் செய்வதற்காக முன்னிலையில் நிற்கின்றோம். ஏனெனில் அரச சுகத்திற்காகவும் போக வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையினால் உந்தப்பட்டு நாம் நம்முடைய உறவினர்களையே கொல்ல தயாராக இருக்கின்றோம். என்ன விந்தையான வாழ்க்கை இது! சுயநலமான எண்ணத்தினால் பலரின் வாழ்க்கையை அழிக்கவும் ஏன் தன்னுடைய தாய் தந்தையரை கொல்ல துணிந்தவர்களை உலக சரித்திரத்தில் பல நிகழ்வுகளை நாம் கண்டிருக்கின்றோம். ஆனால் அர்ஜுனன் விஷ்ணுவிடம் மிகுந்த பக்தி கொண்ட சிறந்த பக்தன் ஆவான். நீதிநெறிகளை பற்றி நன்கு அறிந்தவர் கூட. ஆகையால்தான் போர் புரிவதை தவிர்க்க வேண்டிய காரணங்களை பற்றி ஆராய்ந்து கொண்டே இருக்கின்றார். போர் முழக்கம் செய்த பிறகும் கூட நான் என்னிடம் இருக்கும் ஆயுதங்களை பயன்படுத்த மாட்டேன். எதிரணியில் இருக்கும் எனது எதிராளிகளான உறவினர்கள் செய்கின்ற எந்த செயலாக இருந்தாலும் நான் அவர்களுக்கு எதிராக செயல்பட மாட்டேன். நான் எவ்வித எதிர்ப்பையும் காட்டாமல் இருப்பதை எதிரில் இருப்பவர்கள் கண்டால் அநேகமாக யுத்தம் நடைபெறாமல் இருக்கலாம். அதனால் நம்மவர்களும் பாதுகாக்கப்படலாம். ஒருவேளை நான் போர் புரிய விருப்பம் இல்லாமலும் என் கைகளில் ஆயுதம் இல்லாமலும் இருப்பதை சாதகமாக எண்ணி அவர்கள் என்னை கொல்ல முயற்சிகள் செய்தாலும் அதை நான் தடுக்க மாட்டேன். அவர்கள் கையால் நான் மரணம் அடைவதை நன்மையாகவே கருதுவேன். ஏனெனில் ஒரு குலத்தை அழைக்கின்ற கொடிய பாவத்திலிருந்து நான் மீண்டு வருவேன். நான் செய்யும் செயல்கள் மூலம் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் சம்பந்திகளுக்கும் பாதுகாப்பு கிடைக்கும். நான் குலத்தை அழிவில் இருந்து காப்பாற்றினேன் என்ற புண்ணிய செயலின் காரணமாக பரமபதத்தை எளிமையாக அடைந்து விடுவேன் என்று கூறினார் அர்ஜுனன். மனதில் ஏற்பட்ட குழப்பங்கள் மற்றும் கவலைகளின் காரணமாக மேற்கூறிய கூற்றுக்கள் யாவும் அமைந்திருக்கின்றன. அர்ஜுனன் இவ்விதமாக கிருஷ்ணரிடம் உரைத்த பின்பு தன்னுடைய கரங்களில் இருக்கக்கூடிய வில்லையும்
அம்புகளையும் எரிந்துவிட்டு தேரில் கலங்கிய மனதுடன் சோகமாக அமர்ந்திருந்தார். சஞ்சயன் திருதராஷ்டிரரிடம் போர்க்களத்தில் தான் கண்டு கொண்டிருப்பதையும் நிகழ்ந்து கொண்டிருப்பதையும் கூறிக்கொண்டிருந்தார். அவ்வேளையில் போர்க்களத்தில் மிகுந்த கவலையினாலும் மனதில் ஏற்பட்ட பலவிதமான குழப்பங்களினாலும் இருந்த அர்ஜுனன் வில்லையும் அம்புகளையும் எரிந்துவிட்டு சோர்ந்து போய் அமர்ந்துவிட்டார் என்று கூறினார். ஸ்ரீமத் பகவத்கீதையில் குருஷேத்திர போர்க்களத்தில் படைகளை கவனித்தல் என்னும் முதல் அத்தியாயத்திற்கான உரைகள் முடிவுற்றன.